நண்பர்களுக்கு வணக்கம். பிட்காயின் இவ்வளவுதான் தொடரில் மிக முக்கியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அதாவது பிட்காயின் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக இந்த பகுதியை பாருங்கள். அப்போ தான் பிட்காயினை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நீங்கள் பின்னாடி எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் கரன்சி. அப்ப நம்ம பார்த்தோம், அந்த டிஜிட்டல் கரன்சி உருவாகிறதுக்கும் இயங்குறதுக்கும் காரணமாக இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு பிளாக் செயின் தொழில்நுட்பம்னு பேர். பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிட்காயினை உருவாக்குறதுக்கு மைனிங், அதாவது சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னு பேர். இப்போ தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னா நம்ம தங்க சுரங்கத்தை தோன்ற மாதிரியே பிட்காயினை உருவாக்கணும் அப்படின்னா பிட்காயின் சுரங்கத்தை நம்ம ஆன்லைன்ல தோண்டணும். பிட்காயின் மைனிங் செய்யக்கூடிய தனிநபர்களுக்கு மைனர்கள் அப்படின்னு பேரு. பிட்காயின் மைனிங்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பிட்காயின் மைனிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு பேரு. இந்த நிறுவனங்கள் பிட்காயினை உற்பத்தி பண்றதுக்காகவே பெருசா வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. அந்த அமைப்புக்கு பிட்காயின் பண்ணை, அதாவது பிட்காயின் ஃபார்ம் அப்படின்னு பெயர். பல்வேறு மைனர்களும் ஒன்னா கூடி ஒரு குழுவா இயங்கி பிட்காயினை உருவாக்கினாங்க அப்படின்னா அதுக்கு பிட்காயின் குளம் அல்லது பிட்காயின் பூல் அப்படின்னு பெயர். பிட்காயின் மைனிங்ல ஈடுபடுற இவங்க எல்லாருமே என்னதான் பண்றாங்க, எப்படி பிட்காயினை உருவாக்குறாங்க, இப்ப நானும் பிட்காயினை உருவாக்கலாமா, அதுக்கு எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையா இருக்கு அப்ப நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல பிட்காயின்கிற ஒண்ணு எப்படி உருவாகுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இதற்கான பதில்கள் எல்லாத்தையும் உங்களால உள்வாங்கிக்க முடியும். பிட்காயின் மைனிங்ல இன்னைக்கு உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா பிட்காயினுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அதனால அந்த பிட்காயின் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க மைனிங்ல ஈடுபடுறாங்க. இது ரொம்ப எளிமையா புரியுது. ஆக மொத்தம் மனுஷங்களுக்கு பிட்காயின் தேவை இன்னைக்கு சூழ்நிலையில. ஆனா பிட்காயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வந்து மனுஷங்களை அலோவ் பண்ணுது, நீ வந்துக்க பிட்காயினை நீ உருவாக்கிக்க, அந்த பிட்காயினை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சாதாரண மனிதர்களை பிட்காயின் எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வி. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிட்காயினை மைனிங் செய்கிறவங்க பிட்காயினை உருவாக்குறவங்க மட்டும் கிடையாது, அவங்க தான் பிட்காயினை இயக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துல தான் பிட்காயின் பற்றின புரிதல் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகுது. உலகம் முழுக்க அதிகமாக சம்பளம் பெறக்கூடியவங்க எந்த துறையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க போனால் அந்த துறை வந்து வங்கித்துறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வங்கித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய சம்பளம் இருக்கும், அதே மாதிரி நிறைய வேலையும் இருக்கும். ஒரு வங்கி செயல்படணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு தலைமையகத்தை உருவாக்குறாங்க, அங்கே வந்து ஒரு கணக்காளரை போடுறாங்க, ஒரு காசாளரை போடுறாங்க, நிறைய ஊழியர்களை போட்டு அந்த பணத்தை பாதுகாக்கிறாங்க. இதன் மூலமாகத்தான் ஒரு வங்கி இயங்குது. ஒரு வங்கியில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால தான் உங்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் பயன்படுத்த முடியுது. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பணம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வங்கியில் வந்து அந்த பணத்தை உள்ளிடுறீங்க அப்படின்னா அந்த விவரம் உடனே வங்கிக்கு போகும். அந்த வங்கியில் இருக்கக்கூடியவங்க அந்த பணத்தை பார்ப்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை கழிச்சிட்டு புது அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை ஏற்றுவாங்க. இப்படி ஏற்றின விஷயத்தெல்லாம் அவங்க வந்து அடுத்த நபருக்கு அனுப்புவாங்க. அந்த நபர் வந்து அந்த வங்கிக்கு லெட்ஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த கணக்கு பதிவேட்டில் இந்த நபர்கிட்டக்க இருந்த பணம் குறைஞ்சிருக்குது, அந்த நபர்கிட்டக்க அந்த பணம் ஏறி இருக்குது அப்படிங்கிற விவரத்தை உள்ளிடுவாங்க. இதன் மூலமாகத்தான் வங்கிங்கிற ஒரு பெரிய அமைப்பு வந்து இயங்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய பணத்துக்குன்னு வங்கின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. அப்போ பிட்காயின் அப்படிங்கிறதும் ஒரு பணம் தாங்கிறப்போ பிட்காயினோட வங்கி எங்க இருக்கு அப்படிங்கிறது அடுத்த மிகப்பெரிய கேள்வி. பிட்காயினுக்குன்னு வங்கியே கிடையவே கிடையாது. பிட்காயின் யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதும் கிடையாது. இருந்தாலும் பிட்காயின் இயங்கிக்கிட்டே இருக்கு, 24 மணி நேரம் இயங்குது. அப்போ எப்படிடா பிட்காயின் இயங்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, பிட்காயின் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் என்கிட்டேருந்து ஒரு 10 பிட்காயினை நான் இன்னொரு நபருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பரிவர்த்தனையை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பரிவர்த்தனையை ஆரம்பிச்ச உடனேயே இந்த செயல்பாட்டை வந்து பிளாக் செயின் தொழில்நுட்பம் உள்ள வாங்கிக்கும். உள்ள வாங்கிக்கிட்டு யார் யாரெல்லாம் மைனிங்ல இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிளாக் செயின் தொழில்நுட்பத்தோட பார்வையில யார் யாரெல்லாம் அப்போ மைனிங்ல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பிட்காயின் வங்கின்ற ஒரு வங்கியில எனக்கு வேலை வேணும்னு விண்ணப்பம் போட்டு காத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உடனே அந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, கணித ரீதியான ஒரு கேள்வியை அப்போ மைனிங்ல இருக்கிற எல்லார்கிட்டக்கையும் கேட்கும். அந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறது வந்து ரொம்ப கடினமா இருக்கும். அப்போ யார் யாரெல்லாம் மைனிங்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த கேள்விக்கான சரியான விடையை கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல யாராவது ஒருத்தவர் சரியான பதிலை கொடுக்குறப்போ
அவரை மட்டும் இந்த மைனிங்கினுடைய அடுத்த கட்டத்துக்கு அந்த பிட்காயின் தொழில்நுட்பம் அழைச்சிட்டு போகும். அழைச்சிட்டு போயிட்டு அந்த நபர்கிட்டக்க இந்த குறிப்பிட்ட பெயரில் இருக்கக்கூடிய நபர் வந்து இன்னொரு நபருக்கு இவ்வளவு பிட்காயினை போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கணக்கை மாத்தி வச்சுட்டு நான் இப்படிதான் மாத்தினேங்கிற விவரத்தை எழுதிடுங்க அப்படின்னு ஒரு வேலையை கொடுக்கும். இங்க நல்லா கவனிக்க வேண்டியது, யாரோடைய உண்மையான பெயருமே அங்க இருக்காது. இந்த எண்ணில் இருக்க ஒரு நபர் அந்த எண்ணில் இருக்க நபர்னு தான் இருக்கும், பெயர் எதுவுமே இருக்காது. இப்போ பிட்காயினுடைய பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சாமானியர் உள்ள போனார் இல்லைங்களா, அந்த சாமானியர் தான் அந்த நொடிக்கு பிட்காயின் வங்கியினுடைய காசாளரா இருக்கிறாரு. அவர் தான் அந்த பிட்காயின் வங்கியை ஏக்குறாரு. அவரு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த பரிவர்த்தனையை வந்து ஒரு பிளாக்கா உருவாக்குவார், ஒரு பகுதியா உருவாக்கி அடுத்த நபருக்கு வெளில தள்ளுவார். இந்த பிட்காயின் தொழில்நுட்பம் வந்து அந்த பிளாக் என்ன பண்ணும்னா, யார் யாரெல்லாம் மைனிங்ல இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருனுடைய கணக்குக்கும் கொண்டு போயிட்டு அத்தனை கம்ப்யூட்டர்ல இருந்தும் ஒரே நேரத்துல அந்த லெட்ஜர்ல அப்டேட் பண்ணும். இப்படியாக ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் பிட்காயின் லெட்ஜர் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கணக்கு பதிவுன்ற வேலையில ஒரு சாமானியர் ஈடுபட்டார்ல, இந்த சாமானியர் வந்து சும்மா ஈடுபட மாட்டார். ஏன்னா அவர் நேரத்தை செலவு பண்றாரு, அவருடைய கணினி எல்லாம் நமக்காக கொடுக்கறாரு. அப்போ பிட்காயின் தொழில்நுட்பம் இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் புது பிட்காயின்களை உருவாக்கும். இந்த நடைமுறையில தான் பிட்காயின்ல பணம்ங்கிறது ஒண்ணு உருவாகுது. பிட்காயினுடைய இந்த பரிவர்த்தனை முறைங்கிறது ஏறத்தாழ மரங்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு மாதிரி தான். ஒரு மரம் எப்படி உலகம் முழுக்க அதோட விதையை கொண்டு போகுது அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒரு அழகான பழத்தை வந்து அது பறவைக்கு காமிக்கும். காமிச்ச உடனே அந்த பறவை வந்து அந்த பழம் வேணும்னு தான் முழுங்கும். ஆனால் அந்த பறவையின் உடல் மூலமாக அதனுடைய விதை வந்து உலகம் முழுக்க பரவும். இந்த மாதிரி உனக்கும் லாபம் எனக்கும் லாபம்ங்கிற முறையில் தான் பிட்காயின் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. பிட்காயின் வேணும்னு வரக்கூடிய நபர்களை வச்சு தான் பிட்காயின் பரிவர்த்தனைங்கிறது நடக்குது. நான் சொல்றத கேட்டவங்களுக்கு ஏதோ ஒரு குவிஸ் காம்படிஷன் நடக்கும் போல இருக்கு ஆன்லைன்ல, அதில் கேட்குற கேள்விக்கு நம்ம மட்டும் சரியாக பதில் சொன்னால் உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தோணலாம். ஆனால் இது குவிஸ் காம்படிஷன் மாதிரி எளிமையாக நடக்காது. ஏன்னா ஒரு குவிஸ் காம்படிஷனில் ஒரே நேரத்தில் 10 பேர், 20 பேர், 100 பேர், 500 பேர் கூட கலந்துக்கலாம். ஆனால் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் வரைக்கும் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அப்போது அந்த கேள்விக்கான பதிலுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பதிலை இந்த போட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்தமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மைனிங்கில் இணைக்கப்பட்டிருக்க கணினி இருக்கு இல்லையா, அந்த கணினியாலேயே நிறைய பதில்களை சொல்ல முடியும். உதாரணமாக ஒரு 10 டிஜிட் இருக்க ஒரு நம்பர் தான் பதில்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த நம்பராக இருக்குமா அந்த நம்பராக இருக்குமா அப்படின்னு நீங்களாவே உள்ளிட்டீங்க அப்படின்னா, 1 நிமிஷத்தில் உங்களால் ஒரு 5 பதில் 6 பதில தான் உள்ளிட முடியும். ஆனால் கணினி கிட்டக்க நீயே பதிலை உள்ளிட்டு பாரு, சரியாக வந்தாலும் பரவாயில்ல தப்பாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு சாதாரண கணினியாலேயே 1 நிமிஷத்தில் 1000 பதில்களை உள்ளிட முடியும். இந்த பிட்காயின் மைனிங்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஃபார்ம்ங்கிற பெரிய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு தெரு மாதிரி ஒரு பக்கம் முழுக்க வந்து அந்த கணினிக்கான மென்பொருளாக வச்சுருப்பாங்க. அப்படி வைத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களினுடைய அதிக திறன் வாய்ந்த கணினிகளால் 1 நிமிஷத்தில் 1 கோடி பதிலை கூட சொல்ல முடியும். ஆக மொத்தம் அந்த பதிலை நீங்கள் தான் உள்ளிடணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்கள் கணினி தான் உள்ளிடும். இதற்கு ஏற்றபடி பிட்காயின் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் தப்பான பதிலை கொடுத்தா உங்களுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்காது. நீ வந்து தப்பாக சொல்லிட்ட அவ்வளோதான், உனக்கு மைனஸில் மார்க்கு, நீ வெளில போனலாம் சொல்லாது. நீங்கள் சரியான பதில் வர்ற வரைக்கும் பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போது பிட்காயினில் ஒரு நபர் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவருடைய அறிவில் கிடையாது, அவருடைய கணினியோட திறனில் இருக்குது. உதாரணமாக 2 பேர் ஒரு நேரத்தில் வந்து பிட்காயினுக்காக போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவர்கிட்ட இருக்கிறது சாதாரண கணினி, அதால 1 நிமிஷத்தில் 1000 பதில கொடுக்க முடியும். அதே சமயம் இன்னொருத்தவர்கிட்ட இருக்கிறது ரொம்ப வலிமையான கணினி, அதால 1 நிமிஷத்தில் 1 லட்சம் பதில வந்து சொல்ல முடியும் அப்படின்னா, யாருக்கிட்ட வலிமையான கணினி இருக்குதோ அவர் தான் ஒவ்வொரு முறையும் ஜெயிப்பார். இதுதான் பிட்காயின் மைனிங்கை இன்னும் கடினமாக்குது. ஆக மொத்தம் பிளாக்செயின் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பிட்காயின் பரிவர்த்தனையை எந்த அளவுக்கு எளிமையாக்கியிருக்கோ அதே மாதிரி பிட்காயின் உருவாகிறத அந்த அளவுக்கு மிக மிக கடுமையாக மாற்றியிருக்கு. அப்போ பிட்காயினை உருவாக்கணும்னா நிறைய செலவு பண்ணி நல்ல தரமான கணினியை தான் வாங்கி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற சாதாரண கணினி மூலமாகவும் நீங்கள் பிட்காயினை உருவாக்கலாம். ஆனால் அதிக பிட்காயின்களை உருவாக்க முடியாது. கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல, அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.